ரோஜா கையால அஞ்சு சாட்டாடி. என் அம்மா கையாலையும் நீ அஞ்சு சாட்டாடி வாங்கிக்கணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ உங்க பேட்டி உங்களுக்கு உயிரோட வேண்டாமா? வேணும் பாட்டி, வேண்டாம் பாட்டி. அவங்க சவுக்கால் அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன் பாட்டி. ரோஜா அடிக்கட்டும் பாட்டி, நீங்க அடிங்க, நீங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. ரோஜா ரோஜா இதாடி ரோஜா, பரவாயில்ல ரோஜா, எனக்கு அந்த மருந்து வேணும். அடி போமா. வேண்டாமா பாருங்க ரோஜா, ரோஜா வேண்டா ரோஜா. நம்ம பின்னாடி போயிடலாம், வாங்க வாங்க. ஐயோ ரோஜா பொறுமையா, அத்தை அத்தை நீங்க தண்ணுங்க. அத்தை வாங்க, நான் அடிங்க. சூப்பர். அண்ணே ஒரு வழியா முதல் கண்டிஷனை முடிச்சிட்டா மருந்து கொடுத்துருனே, பாவம் இன்னும் ரெண்டு இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். இன்னும் ரெண்டு தானே, இந்த ரெண்டு குடிச்சா எனக்கு சரியா போயிடும்ல? எனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. பாவம் சார், பாவமா? இவ ரொம்ப பதட்டமா இருக்கா, என்ன ஆகும்னு சொல்லுங்க. அண்ணா மேல ஒருத்தி இருக்கா, நீ செய்ய வேண்டியது இங்கிருந்து நேரா நீ ரூமுக்கு போற. நீ அங்க போனா எல்லாம் தன்னால நடக்கும், நீ ஆட வேண்டாம். அங்க இருக்க சக்தி உன்னை ஆட்டி வைக்கும். அனு அனு, நீ மேல போய் அவன் சொல்றத முடிச்சிட்டு வந்துரு, அப்பதான் அவன் இன்னொரு மருந்து கொடுப்பான், அதை குடிச்சிட்டேன்னா நீ உயிர் பழச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒண்ணே ஒண்ணு தானே, அதை பாத்துக்கலாம். எனக்கு உன் உயிர் தான் முக்கியம், நீ போமா. பாட்டி சொல்றல்ல, நீ மேல போய் முடிச்சிட்டு வந்துருமா, போ. அவ மேல போனா கீழே வருவாளானே தெரியாது. நம்பிக்கையோட போயிட்டு வா அனு, நீ ஆடாத ஆட்டமா, உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? போ. மருந்து மருந்து அனு அனு, ஏய்
அனு மட்டும்தான் மேல போகும். அனு, இந்த வயசான காலத்துல நான் எப்படிமா படி ஏறி வர்றது? மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. நீயே வந்துறேன். பூஜாவா? பூஜா யாரு? அதே பூஜா. பூஜா பூஜா எல்லாம் என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா? நான் செத்ததுக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா மறுபடியும் உயிரோட வந்து அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு நானே குழியில போய் இறங்கிடுவேன். நீயே வந்துருமா. யார் இந்த பூஜா? அர்ஜுன் மாமா, சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. சார், யார் சார் அந்த பூஜா? உங்க ஜூனியர் ஒருத்தி இருந்தா, இவ யார் சார் புது பூஜா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரோஜா, ரோஜா, ஏன் மேல சந்தேகப்படாத? அம்மா பாருங்க, ரோஜா நம்மள சந்தேகப்படுறா. நான் ஏக பத்னி வரதன். இவ ஏதோ பயத்துல பேசிட்டு இருக்கா. ஐயோ சரி சரி விடுங்க, இப்ப என்னால எதுவும் பேச முடியாது. பேசக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்ல. அதனால ரெண்டாவது பாட்டில குடிங்க, நான் குடிக்கணும். பிளீஸ் குடிங்க. குடுங்க மாமா, ரெண்டாவது மருந்து குடிக்கணும். குடிச்சிட்டேன், குடிச்சிட்டேன். மூணாவதுல எனக்கு ஒன்னாவதுல என்னால முடியாது மாமா. ரெண்டு பனிஷ்மெண்டே போதும் மாமா. மூணாவது வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. பனிஷ்மெண்ட் முடிஞ்சாதான் மருந்து வேலை செய்யும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? சரி, என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி தோலைங்க? என்ன அர்ஜுன் சார் மரியாதை இல்லாம பேசுற? மாமா சொல்லுங்க, மாமா அப்படி சொல்லு, சொல்லு மாமா, சொல்லுங்க மாமா. போதுமா, குடிங்க மாமா. சொல்லுங்க மாமா, அடுத்து என்ன பண்ணணும் மாமா? சொல்லுங்க மாமா. குல்ஃபே, நம்ம அடுத்த செட்டப்ப கொண்டு வந்து போடு. செட்டப்பா? சரி சரி, இரு இரு. அனு பாவையா? அனு பதறாத, இப்ப நீ என்ன பண்ற? இந்த முள்ளு மேல நின்னு நல்ல டான்ஸ் ஆடணும். முடிஞ்சா ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே ஆடு, இல்லனா அம்மா அப்பான்னு ஏதாவது கத்திக்கிட்டே ஆடு. ஓரியா இல்ல. சரி மாமா, இத ஆடி முடிச்சிட்டா அந்த மூணாவது மருந்து கொடுத்துருவீங்கல்ல? இரு, இன்னும் பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீ ஆடிக்கிட்டே இருக்க இருக்க அஞ்சு சவுக்கடி உனக்கு தருவாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் மாமா. என் உடம்பெல்லாம் வலிக்குது மாமா. நீ செஞ்ச காரியத்துக்கு எங்க மனசு எல்லாம் வலிக்குது. அதுக்கு என்ன தண்டனையோ அத நீ அனுபவிக்க வேண்டாமா? சார், மேடம், ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பிச்சிருவோம். ஆமா, சாட்ட எங்க? அங்கதான் இருந்தது. என்ன பாட்டு இது? நீங்களே எடுத்து கொடுக்கறீங்க.
என்ன கண்ண பண்றது? நீ வந்தா இதெல்லாம் செய்ய வைக்கணும்னு இவங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாதுமா. இது ஒன்னு முடிச்சிரு, அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன். அஞ்சு சவுக்கடி கொடுக்கணும், அது அணுவுக்கு நீங்க தான் கொடுக்கணும். நானா? வேண்டாமா. ஆமா, ஏன்? நீங்க தான இந்த அணுவை உங்க பேத்தி பேத்தி கண்ணுன்னு எல்லாம் சொல்றீங்க. உங்க பேத்தி உசுறு வேணும்னா நீங்க அடிச்சுதான் ஆகணும். நீ எனக்கு உயிரோட வேணும்ல, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன சரி, நீயே கொடு. உயிர் பொழைக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதுவும் போச்சா? நான் அணுவுக்கு போட்டது எந்த விஷ ஊசியும் கிடையாது, அது வெறும் தண்ணி கலந்த மருந்துதான். மத்தவங்களை டார்ச்சர் பண்ணி அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டல்ல, நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தல்ல, யாரால? இவளால தானே? ரோஜா இதே மாதிரி தானே டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா. செண்பகத்தை பாவம், இப்ப கூட இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் வேண்டிக்கு கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களை கொல்ல பார்த்தல்ல, அது டார்ச்சர் இல்லையா? பலு, இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. என்ன பாட்டி இவ்வளவு நடந்திருக்கு, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? எனக்கு எதுவும் தெரியாதானோ.
போதும், நீங்க எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ செஞ்ச தப்ப உணரணும் தான் நான் பனிஷ்மெண்ட்டே கொடுத்தேன். மீதியெல்லாம் நாளை பாத்துக்கலாம். நாளைக்கா? வாங்கின அடிக்கு மூணு நாளைக்கு கண்டிப்பா எந்திரிக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கணும். சரி சரி பொறுத்துக்கோ. மெதுவா 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 தான் நான் போடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கானும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. யசோ மஞ்ச பத்து தானே போட்டுட்டு இருக்கா. சரியா கொஞ்சம் பொறுத்துக்கோ. மெதுவா யசோ முடியல. யசோ மெதுவா போடு. ஐயோ அனு கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பத்து போட்டா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் மெதுவா போடணும்னா யசோ நீ வேணா ஒண்ணு பண்ணு. பத்துக்கு பதிலா ஒரு அஞ்சா போட. அனு வலிக்குதா? அனு நீ வேற வலிக்குதான்னு கேக்குற. குழந்தைக்கு வலிக்காமலா இருக்கும். பாருமா என் பேத்திய முள்ளுல எல்லாம் ஆட வச்சுட்டானுங்களே இவனுங்க. அத்த நம்ம செஞ்சதெல்லாம் நமக்கு திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் மொய் வச்சா அந்த மொய் திரும்பி வந்தா பரவாயில்ல. ரோஜாவுக்கு முள்ள போட்டோம், அந்த முள்ள திரும்பி வந்துருச்சு. எதுக்காக மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு தடவை தமிழ்ல ஒரு தடவை சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா நீ ஆடி ஆடி ரொம்ப களைச்சு போயிருப்ப. உடம்பு முடியாம வேற இருக்க. இந்த நேரத்துல எதுக்கு ரெண்டு மொழியில பேசுற? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேடா. நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேன்னாடா? அதான அத்த மத்தவங்களுக்கு தான் கெடுதல் நினைப்பாங்க, ஆனா உனக்கு செய்யவே மாட்டாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவளே வெறுப்புல இருக்கா, அவளை நீங்க ஏத்தி விட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. சரி இத பாரு கண்ணு. சும்மா இருங்க பாட்டி, என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்தும் போது நீங்க அதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல. நீங்களும் சேர்ந்து தான் என்ன சவுக்கால அடிச்சீங்க. நான் அடிக்கலன்னா அர்ஜுன் பையன் உன்ன அடிச்சிருவானு பயந்துதான் கண்ணு நான் அடிச்சேன். ஏமானு என்ன நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானடா? அந்த அர்ஜுன் பையன் ஏதோ ஒரு ஊசிய வேற உனக்கு போட்டுட்டான். அப்புறம் 30 நிமிஷத்துல நீ செத்து போயிடுவேன்னு வேற சொன்னான். நீ இல்லன்னா என்னால இருக்க முடியுமாடா? நீ எனக்கு வேணும். அதனாலதான் அவங்க சொன்ன தண்டனை எல்லாம் நீ எப்படியாவது நிறைவேத்தினா நீ உயிர் பழிச்சுக்குவல்ல. அதுக்காக தாம்மா நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாம இருந்தேன். நீ ஏமா என்ன புரிஞ்சுக்கல? அவன் போட்ட ஊசி உனக்கு ஏமா என்னம்மா? எனக்கு வலிக்குது பாட்டி. என் உடம்பெல்லாம் வலிக்குது, என் மனசு வலிக்குது. நான் உங்களை பழி வாங்கியே தீரணும். நான் நிச்சயமா பழி வாங்கியே தீருவேன். அனு அனு வாங்கலாம்டா, வாங்கலாம். பழி வாங்கறது என்னமோ பால் வாங்குற மாதிரி பேசுற. அவங்க எல்லாம் எங்க போயிட போறாங்க? அவங்கள பாத்துக்குவோம். இப்ப நீ அமைதியா ரெஸ்ட் எடுற கண்ணு. உன் காலை பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு. யசோதா நிறைய மஞ்சளை போடு. அம்மா நீங்க பாத்துட்டு தானம்மா இருக்கீங்க. எவ்வளவு மஞ்சள பூசி இருக்கேன் பாருங்க. பாத்து வலிக்க போகுது. ஆமா திடீர்னு பாக்குறவங்களுக்கு அணுக்கு ஏதோ மஞ்ச காமாலை வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு பூசி இருக்கா கண்ணு. அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா கண்ணை முடித்தோங்க. இல்ல இல்ல பாட்டி, எனக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு எப்படியாவது பழி வாங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்.
பழி வாங்குறேன், உங்களை பழி வாங்குறேன். ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிவி புகழ். சரிகமா டிவி ஷோ தமிழ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ கொடுக்குறாங்க. நம்ம பசங்க எல்லாம் சிரிச்சா போச்சு. டீம் நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.